ஐயா ராசா செல்லங்களா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்ற வாழ வச்சு அழகு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால், ஒரு சூப்பரான ப்ரைவேட் பஸ் மோட் பற்றி இந்த பஸ் மோட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதே ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க, இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த பஸ் மோட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பஸ் மோட்டில் இதுதான் இன்டீரியர். உங்களுக்கு பாருங்கள், சாமி ஃபோட்டோ, கிருஷ்ணர் ஃபோட்டோலாம் வச்சு அந்த ஒரு அந்த பச்சை கலரில் நீங்களே பார்த்தா தெரியும். அந்த இது வந்து அப்படியே ஷேக் ஆகுது, பொம்மை மண்டையெல்லாம் ஆடுது, நல்லாயிருக்கு. பஸ் மோடு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், வேட் லெவலில் இருக்குது. இந்த மோடுக்கு மூணு அனிமேஷன் இருக்குதுன்னு சொல்லலை. இப்போ வாங்க, நம்ம அந்த மூணு அனிமேஷன் என்னென்ன, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஏதோ இங்கே நிறுத்திட்டு இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த மண்டப், அதாவது பஸ் மேலே இருக்க அந்த இது வந்து உள்ளே போயிடுது. பாருங்க, இது என்ன லக்கியே தான் என்னன்னு தெரில, இது வந்து அப்படியே உள்ளே போயிடுது. இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷனு. செகண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியரில் தான் உங்களுக்கு ரெண்டாவது அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்னு தெரியுங்க. இங்கே பாருங்க கைஸ், நல்லா பாருங்க. அந்த சாமி ஃபோட்டோக்கு அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த செகண்ட் அனிமேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஊதுபத்தி வந்து உள்ளே வந்துடும். அதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது அனிமேஷன். பாருங்கள், ஊதுபத்தி வந்துடுது, அதுதான் ரெண்டாவது அனிமேஷன். மூணாவது அனிமேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகிரும். பாருங்கள், அந்த ஸ்டேரிங் மேலே இருக்க அந்த ப்ளூ கலர் கோட்டிங்ஸ் வந்து அப்படியே கீழே போயிடும். இதுதான் மூணு அனிமேஷன் இந்த பஸ் மோட பொறுத்தளவு. ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பஸ் மோடு மாதிரி நார்மலாக தான் கைஸ் இருக்கும். எடுத்தோடனே பிக்கப் இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். போக போக தான் பிக்கப் அதிகமாக கிடைக்கும். இப்போ வாங்க, நைட் இதில் இன்டீரியரை பார்த்துட்டு நம்ம நைட் டைமில் என்னென்ன எவ்வளோ லைட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் எதுவுமே இல்லை உள்ளே, பட் லைட்டிங்ஸ் நிறையாவே இருக்கும். இருங்க, நம்ம இப்போ போய் நைட் டைமில் பார்த்துட்டு இதை எப்படி நம்ம கேம்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், இந்த பஸ் மோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸ் இது தான், அதாவது இன்டீரியரில் இது தான். பாருங்கள், அங்கே வந்து அந்த சாமி ஃபோட்டோவில் லைட்டு விட்டு விட்டு எரியுது, கீழே இங்கேதோ ஒரு லைட் எரியுது, அது என்னன்னு சொல்ல ஸ்டேரிங் இருக்கிறனால மறைச்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளாஷ் லைட் அடித்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுக்கு ஒரு லைட் அடிப்போம்ல, லைட்டு பேர் வேறு வாயில் வர மாட்டேது சரியா, அந்த லைட் அடித்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதே ஐபிஎம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரில. இங்கே பாருங்கள், இதுதான் கைஸ் அந்த இது லைட்டிங்ஸ். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது உள்ள இது, அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து உள்ளே. வெளியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இவ்வளோ தான் லைட்டிங்ஸு. பாருங்கள், முன்னாடி மேலே லைட்டு, கீழே சைடில் எல்லா இடத்துலையும் லைட்டு இருக்குது. உள்ளேயுமே டிஸ்கோ லைட் மாதிரி என்னமோ இருக்குது, அது என்ன லைட் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து லைட்டு இருக்குது. பாருங்க கைஸ், இது க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், லைட் வந்து அப்படியே கலர் கலர் லைட் விட்டு விட்டு எரியும். வேறு லெவலில் இருக்குது. பஸ் மோட் கொடுத்துருந்தா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, இதை எப்படி டவுன்லோட் பண்ணி கேம்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா மோட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் ஓப்பன் ஆகி முடித்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷேர் மோடு உள்ளே வந்து போயிடும். அது வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து டைகர் பஸ் மோட் பஸ்ஸிட் அப்படின்னு போட்டு க்ரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுக்குள்ளே போகும், அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா கீழே வந்து டைம் ரன் ஆகும். டைம் ரன் ஆகி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லைனா அது இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் கேட்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடுக்குள்ளே போகும், அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் கைஸ், அதனால் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் ஜெட்டச் ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். இதுக்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் மோட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ண, இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் ஃபைலில் தான் உங்களுக்கு வந்திருக்கும் பஸ்ஸிட் மோட் அப்படின்னு போட்டு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் அப்படின்னு கேட்கும். கட் பண்ணிட்டு மேலே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பஸ்ஸிட் அப்படின்னு இருக்கும். உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்ஸில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பஸ் வந்துருக்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதால எனக்கு டவுன்லோடில் காட்டல. பாருங்கள், டைகர் பஸ் மோட் பஸ்ஸிட் அப்படின்னு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.